ஒரு எழுத்தாளராகவும் ஒரு இயக்குனராகவும் இப்போ இருக்க கோடை காலத்தில் எதெல்லாம் இந்த ஜென்ரேஷன் மிஸ் பண்ணுறாங்க, எதெல்லாம் தவற விடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னுடைய கோடை காலம் இல்லை என்னுடைய சம்மர் என்னுடைய விளையாட்டுங்கிறது இயற்கையோடு கலந்த விளையாட்டு. இப்போ வந்து வேப்பம்பழத்தை நாங்கள் சாப்பிடுவோம் அதனுடைய சுவைக்காக. வேப்பம்பழம், வேப்பம்பழத்தை கொன்றை பூவை எடுத்து அந்த எடுத்து வாயில் போட்டு சாப்பிடுவோம். கொன்றை பூ, அப்புறம் புளியம் அந்த இலை இருக்கு இல்லையா, அதை ஏறி புளியம்பழத்தை அடித்து அந்த புளியம்பழத்தை சாப்பிடுவோம். கொய்யா காயிருந்தா கூட ஏறி போய் அதை சாப்பிடுவோம். எப்படின்னு இயற்கையோடு என்னுடைய வாழ்க்கை இருந்தது. அந்த இந்த உணவுங்கிறது இல்லை விளையாட்டுங்கிறது இயற்கையோடு கலந்துருந்தது. வீடு வந்து எங்களை வந்து அப்படி இயற்கையோடு விளையாடுவதற்கு அப்படி விட்டுரும், அப்படி விட்டது தான் வெயிலோடு விளையாடிங்கிறது. இப்போ என்னுடைய லீவு நாள்லலாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் அந்த ரோட்டில் ஊரில் வந்து தார் ரோடு போட்டாங்க. நான் வந்து அந்த தார் ரோடு போகிற வண்டியில் நானும் என் தம்பியும் ஏறி உட்காந்துட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த வண்டியில் எப்படி தார் ரோடு போடுறாங்க அப்படின்னு வெயிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்படி ஒரு ஒரு சந்தோஷம் பார்த்துக்கிட்டே போகிறோம். இல்லை அந்த வண்டியிலேயே வண்டி முன்னாடி போவோம் பின்னாடி வருவோம், அதில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க, அதை அப்படியே பார்த்துக்கிட்டே தார் ரோடு எப்படி போடுறாங்க. காலில் மேக்ஸிமம் செப்பலே இருக்காது, ரப்பர் செப்பல் இருக்கும், அதுவே கிழிஞ்சு இருக்கும், அதை ஊக்கு வச்சு தச்சு எடுத்து போட்டிருப்போம். செப்பல் இல்லாமல் போகிறதே சந்தோஷமாக இருக்கும். சாக்க பாதாள சாக்கடைக்குள்ளே பூந்து வெளியே வர்றதெல்லாம் எங்களுக்கு ஒரு லைஃபோடைய சாகசம். அப்போ வந்து ஒரு ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வர்றதோ இந்த லீவை கொண்டாடுறதோ எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். இப்போ கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா குழந்தைங்க கத்திட்டு ஒரு சத்தத்தோடு அந்த ஸ்கூல் அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்து அப்படியே கொண்டாடுவோம் நாங்கள். மறுபடியும் கரண்ட் வந்தோன்னு மறுபடியும் கத்திட்டு ஓடும். ஒரு தெருனாவே குழந்தைகளுடைய சத்தம் இருக்கும், ஒரு கூச்சல் இருக்கும். குழந்தைகளுடைய அந்த சத்தம் வந்து தான் நம்ம வந்து யாழினிது கொள்ளினிதுன்னு சொல்கிறதே அந்த சத்தம் தான். இன்றைக்கி என்னென்னா தொடர்ந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் கூட குழந்தைங்க சத்தம் போடாமல் அமைதியாக ஒரு மொபைல் நோண்டிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு குழந்தைங்க இருக்கிற வீட்டில் தெருவில் ஒரு சத்தம் இல்லை, ஒரு ஸ்கூலில் சப்தம் இல்லை. குழந்தைங்களுடைய முதல் சந்தோஷம் கூச்சல் சந்தோஷப்படுறது ஆச்சரியப்படுறது இந்த குழந்தைமை இருக்குல்ல. மழை பெஞ்சிச்சுன்னா குழந்தைகள் அப்படியே எகிரி குதிச்சு ஓடி வரும். ஸோ இந்த இந்த விஷயத்தை முதல்ல இந்த விஷயத்தை மொத்தமாக இந்த தலைமுறை தவற விட்டுருச்சுன்னு தோணும். ஏன்னா நான் வந்து டெல்லிக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு இருந்தேன் என்னுடைய ஷூட்டிங்காக. யாருமே நான் ஆக்சுவலாக விண்டோ ஷீட், எந்த குழந்தையும் எனக்கு விண்டோ ஷீட் வேணும்னு சண்டை போட்டு அழலை, கத்தலை, கூச்சல் போடலை, எதுவுமே செய்யலை. நான் ஒரு பையன்ட்ட கேட்குறேன், இல்லை இல்லை வேணாம் அப்படின்னு ஐபேடில் ஏதோ ஒன்று பார்த்துட்டு. இன்னொன்று வந்து உறவுகள் அந்த குழந்தைகள் மொத்தமாக இழந்துட்டாங்கன்ட்டு. உறவுகளை இழந்துட்டாங்க. எனக்கு வந்து 5 சித்தப்பா 6 மாமா 6 அத்தைகள் சித்திகள் சூழ வாழ்ந்த ஒருத்தர். இப்போ காலையில் எங்கள் வீட்டில் சாப்பிட்லன்னா எங்கள் அத்தை வீட்டில் போய் இட்லி சாப்பிட்ருவோம், எங்கள் ஆச்சி வீட்டில் போய் தோசை சாப்பிட்ருவோம், நொங்கு வாங்கி வச்சுருப்பாங்க, இளநி வாங்கி வச்சுருப்பாங்க, இழந்த பழம் நவாப்பழம் கொடிக்காய் பிச்சு எடுத்து சாப்பிடுவோம், கொடிக்காய் மரத்தில் ஏறி சாப்பிடுவோம். இப்படின்னு எங்கள் வாழ்க்கை முழுக்க மாங்கொட்டையிலேருந்து மாங்கொட்டையை உடச்சி உள்ளே இருக்கிறத எடுத்து சாப்பிடுவோம். இப்படி இப்படி அந்த லைஃப் முழுக்க இயற்கையோடு கலந்துருக்கும். இவங்க முதல்ல என்னென்னா அப்பா அம்மாவை தவிர வேறு யாருமே தெரியாது. சித்தப்பாக்கள் தோலில் வளர்ந்த பையனா, மாமாக்களுடைய தோலில் வளர்ந்த பையன். இவங்க வந்து முதல்ல இந்த உலகத்தினுடைய ஆச்சரியத்தை குழந்தைமையை முதல்ல இழந்துட்டாங்க, அப்புறம் உறவுகளை இழந்துட்டாங்க.